ஃப்ரெண்ட்ஸ்க்கு உலகத்தை மீனா இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி 90's கிட் ஸ்பெஷல் பொரி உருண்டை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொரி உருண்டை செய்யறதுக்கு இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோங்க. இதில் ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு ஒரு முக்கால் கப்பு இல்லை அரை கப்பு தண்ணி ஊற்றினா போகிறோம். முழுகிற அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இதை நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் வடிகட்டிக்கலாம். இப்போ பொரியை வறுத்துடலாங்க. நான் மெஷர்மெண்ட் கப்பில் 3 கப்பு எடுத்துருக்கேன் பொரி. அதுக்கு 1 கப்பு வெல்லம். இது கொஞ்சம் நல்லா சூடாக வறுத்துடலாம். பொரியில் வந்து சூடு ஏறணும். இந்த பொரியோட வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். இந்த பொரி உருண்டை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொரியில் உங்களுக்கு எல்லா சத்துமே இருக்குது. ஆனால் நீங்கள் கடையில் போய் ஏதாவது பிஸ்கெட் இந்த மாதிரி ஃப்ரையம்ஸ் அது இதுன்னு வாங்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பொரி உருண்டை ஈஸியாக செஞ்சிடலாம். பொரியை வறுத்துட்டு வெள்ளைப்பாக்க வச்சு போட்டு கிளற வேண்டியதான். இதை ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ இது நல்லா வறுபட்டுச்சுங்க. நல்லா ஹீட் ஏறிடுச்சு பொரியில். நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு ஒரு பேன் வச்சு வெள்ளைப்பாக ஊற்றிக்கலாம். இப்போ வெள்ளைப்பாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா உங்களுக்கு பாகு நல்லா கெட்டி பாகா வரணும். அது வரைக்கும் நம்ம காசணும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவு சுக்கு பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய். அது நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து கம்பி பாகு ஸ்டேஜுக்கு வரணும். நல்லா 2 கம்பி பாகு திக்காக நம்ம தண்ணியில் இதை சொட்டினோம்னா அது அப்படியே உருட்டை வர ஸ்டேஜுக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். கொதிக்கட்டும். நல்லா வெள்ளைப்பாக்கு கொதித்து திரண்டு வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு கிண்ணத்தில் அதை ஊற்றி பார்த்தோம்னா அது வந்து நல்லா உருண்டையாக எடுக்கிறதுக்கு வரணும். இந்த பாருங்க இது இந்த மாதிரி வரணும். இதான் ஸ்டேஜு. இப்போ நம்ம இதில் பொரியை குட்டி கலரிடலாம். கொஞ்சமாக இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது வந்து அப்படியே இருக்கும். இல்லைன்னா கட்டி தட்டி போயிடும். இப்போ நம்ம பொரியை குட்டிடலாம். நல்லா கிளறிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ கையில் தண்ணி தொட்டுக்கலாங்க. அப்போ தான் இது பிடிக்க முடியும். இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இது சூடு இல்லைன்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும், அப்படியே கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் சூட்டோட தான் இதை பிடிக்கணும். நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிங்க. இப்போ இந்த உருண்டையை போட்டால் இந்த சவுண்ட் வரணுங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா நசுக்கு நசுக்குன்னு ஆகிடும். ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆகிடும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சிடலாம். தண்ணி தொட்டு தொட்டு பிடிங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது. இல்லைன்னா கை இதுவாகிடும். 90's கிட் ஸ்பெஷல் பொரி உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.